வணக்கம் மில்க் பவுடர் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கலாம் மில்க் பவுடர் பர்ஃபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் சொல்லி முதல்ல பார்க்கலாம் 2.5 கப் மில்க் பவுடர் 1 கப் சீனி 1 கப் பால் 1/2 கப் நெய் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி 1 பிஞ்ச் உப்பு 10 காஷ்யூ நட் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் 10 பாதாம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் 10 பிஸ்தா அதையுமே சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளவுதான் மில்க் பவுடர் பர்ஃபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு இந்த கப்ல தான் வந்து 2.5 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன் நம்ம எந்த கப்ல வந்து மெஷர் பண்றோமோ அதே சேம் கப்ல எல்லா மெஷர்மென்ட் எடுக்கணும் இப்ப இந்த கப்ல 2.5 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன் அதே கப்ல 1 கப் சீனி 1 கப் பால் 1/2 கப் நெய் இந்த மாதிரி ரேஷியோல வந்து நான் எடுத்துக்கிறேன் இப்போ மில்க் பவுடர் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து பர்ஃபி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரேல தான் வந்து பர்ஃபியை வைக்க போறேன் அதனால பர்ஃபி பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்ல ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யை வந்து அந்த இதல போட்டுட்டு அத வந்து நல்லா தடவி விட்டுறலாம் எல்லா இடத்திலயுமே நல்லா தடவி விட்டுறலாம் இப்போ எல்லா இடத்திலயுமே நல்ல தடவியாச்சு இப்போ நமக்கு பர்ஃபி பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு pan எடுத்துக்கலாம் அந்த panல நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 கப் ghee வந்து போட்டுறலாம் போட்டு அடுப்பு வந்து ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் இது வந்து பண்ணி முடிக்கிறது வரைக்குமே அது வந்து ஸ்லோல தான் இருக்கணும் இப்போ ghee வந்து கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ghee வந்து நல்ல ஹீட் ஆயிடுச்சு அதல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் போட்டுறலாம் பாதாம் காஷ்யூ நட் பிஸ்தா அதெல்லாம் நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தோம் அத அதல அதல போட்டுறலாம் நட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் பால் அத போட்டுறலாம் விட்டுட்டு அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி 1 பிஞ்ச் salt அத அதுல போட்டுறலாம் போட்டு லைட்டா ஒரு கிண்டி கிண்டி விட்டுறலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கப் மில்க் பவுடர் அத வந்து அதல கொட்டிரலாம் கொட்டிட்டு நல்ல கிண்டி விட்டுறலாம் கட்டி எதுவும் இல்லாம அந்த ஸ்பூன் வச்சு எல்லாத்தையுமே நல்ல இது பண்ணி விட்டுறலாம் இந்த பர்ஃபி பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும் இப்போ நல்ல கிண்டி விட்டாச்சு அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் சீனி அதையுமே கொட்டிரலாம் இது வந்து ஒரு நல்ல 10 நிமிஷம் நல்ல குக்க ஆகட்டும் நம்ம வந்து கை விடாம இத நம்ம கிண்டிட்டே இருக்கணும் 10 நிமிஷம் இதனுடைய பதம் என்னன்னா இந்த panல வந்து ஒட்டாம வந்து திரண்டு வரும் அதுதான் வந்து இந்த பர்ஃபியுடைய பதம் அது வரைக்கும் நம்ம வந்து கை விடாம ஸ்பூன் வச்சு கிண்டிட்டே இருக்கணும் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் அதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் இப்ப 10 நிமிஷம் வந்து நல்லா நம்ம கிண்டி விட்டாச்சு இப்போ 10 நிமிஷத்துல நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு குக்க ஆகணும் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் குக்க ஆகணும் அவ்வளவுதான் மில்க் பவுடர் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடும்
பாருங்க எல்லாமே ஒன்னு விடாம எல்லாம் ஒன்னோட சேர்ந்து வந்திருக்குது பாத்தீங்களா இப்டி எல்லாமே வந்து ஒன்னோட சேர்ந்து வரணும் இன்னும் ஒரு நிமிஷம் குக்க பண்ணிட்டு அடுத்து வந்து ஆஃப் பண்ணிரலாம் இப்போ நமக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இதா வந்து கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி பாருங்க எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஒட்டி பான்ல வந்து எதுவுமே இதாகாம இப்படி இருக்குதுல இதா வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா ஒரு 15 मिनिट्स ஆகும் இது ரெடி ஆவறதுக்கு இப்போ நம்ம நெய் தடவி வச்சிருந்தோம்ல அந்த ட்ரேக்கு வந்து இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இந்த ட்ரேல வந்து நம்ம பண்ணி வச்சிருந்த மில்க் பவுடர் பர்ஃபி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் இப்போ நல்ல லெவல் பண்ணியாச்சு இது வந்து ஒரு 20 मिनिट्स நல்ல கூல் ஆகட்டும் அதுக்கு அப்புறமா பீசஸ் போடலாம் 20 मिनिट्स ஆனதுக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படினு சொல்லிட்டு இப்போ மில்க் பவுடர் பர்ஃபி வந்து நல்ல கூல் ஆயிடுச்சு நல்ல செட் ஆயிடுச்சு இத வந்து நம்ம பீஸ் போட்றலாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து பீஸ் போட்றணும் இல்லட்டி இன்னும் நம்ம கூல் பண்ண விட்டா ரொம்ப ஹார்டா இருக்கும் கட் பண்ண வராது நல்ல டேஸ்டியான மில்க் பவுடர் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் சொன்ன மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்